ஓம் அக்யானா திமிரந்தசியா கியானஞ்சனா ஷலாக சாக்சூருன் மிழித்தாம் என தஸ்மை ஸ்ரீ குருவே நம விஷன் பியாண்ட் ஜேர்னலிசம் வாழ்க நம்ம மக்கள் இந்த நாட்டில் மலேசியா நாட்டில் எல்லாம் இந்தியர் மக்களுக்கும் இந்த நேரத்தில் மக்கள் ஆதங்க நிகழ்ச்சியில் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு வெற்றி வாழ்த்துக்கள் தெரிவைத்து ஆர் எம் ரவிச்சந்தர் ஒன்ஸ் அகேன் உங்களுக்கு ஷபாஸ் சொல்றேன் ஏன்னா இன்றைக்கு மறுபடியும் நம்ம கடவுளுக்கு நன்றி சொல்லணும் இன்னைக்கு உயிராக இருக்கிறதுனால இந்த உடல் வேலை செய்யுது உடல் வேலை செய்கிறதுனால கண்ணு பார்க்க முடியுது கண்ணு பார்க்க முடியுது காது கேட்க முடியுது உங்கள் கை வேலை செய்யுது உங்கள் கையை எடுத்து உங்கள் ஹென்ஃபோன் எடுத்து தௌசதி செய்து உங்களோட நண்பர்களுக்கு நிறைய விஷயத்தை நீங்கள் அனுப்புவீங்க இப்போ மை ஐ டைம்ஸ் இன்றைக்கு பிகாஸ் ஆஃப் பாப்புலர் டிமான் நம்ம அன்றைக்கி சொன்னது போல மீண்டும் மறுபடியும் இந்த அன்றைக்கு நம்ம பேசின தலைப்போடு தொடங்குகிறோம் ஏன்னா இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் குறிப்பாக நம்மளோட வேத நூல்கள்லேருந்து எடுத்து கொடுக்கறது வந்து இந்த ஹேண்ட்ஃபோன் மூலியமாக அன்னைக்கு கிடைக்கிறது வந்து கடவுள் கொடுத்த இந்த சக்தியை வச்சு விஞ்ஞானிகள் நம்ம கையிலே நம்ம வாழ்க்கையை அடைக்கிட்டாங்க கையில் அந்த வாழ்க்கையை அடைக்கிறதுனால இந்த கை நல்லதும் செய்ய முடியும் கெட்டதும் செய்ய முடியும் நம்ம என்ன சொல்கிறோம் மை ஐ ஐம்ஸில் எது நடந்தாலும் எப்போதும் நம்மளுக்கு கடவுள் ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு இது என்ன வாய்ப்பு நீ வந்து நல்லதும் செய்யலாம் நீ கெட்டதும் செய்யலாம் ஆனால் நான் அதில் தலையிட மாட்டேன்னு ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம் இன்னைக்கு மைம்ஸில் இந்தியன் மக்கள் இந்த நாட்டில் நம்மளோட புத்தியை நம்மளோட அறிவை கொஞ்சம் நம்மளோட கொடுத்த அந்த அறிவை பகவான் கொடுத்த அந்த அறிவை எடுத்து இன்றைக்கு நடக்கிற இந்த முக்கியமான நிகழ்ச்சி ஏன்னா இதோட தொடரும் எவ்ரி டூ வீக்ஸ் வந்து கண்டினியூ கிவிங் திஸ் வேடிக் நாலேஜ் ஏன்னா நம்ம இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து கோயிலுக்கு போகிறதுக்கு டைம் பத்தல ஐயா அன்றைக்கி பேசினார் திரு கலைசெல்வன் ஐயா கோயிலுக்கு போகிறதுக்கு கலியுகத்தில் வந்து நேரம் பத்தல அதனால ஒரு முக்கால்வாசி நம்ம காலையில் வந்து மனைவியை தேடுறோமோ புருஷனை தேடுறோமோ ஹெண்ட்ஃபோனை தேடிடுறோம் ஏன்னா அது தான் இப்போ நெருங்கிய நண்பனாக இருக்குது அதனால மறுபடியும் மீண்டும் உங்களுக்கு நன்றி தெரிவித்து தவறு செய்து இப்போ நடக்கிற இந்த நிகழ்ச்சியை வந்து உங்களோட நண்பரிடம் சொந்தக்காரவங்க கிட்ட எல்லாருக்கிட்டையும் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுங்க ஒன்ஸ் அகேன் வெல்கம் மிஸ்டர் பிரபு டு தி ஸ்டுடியோ ஆஃப் மை விஷன் பியாண்ட் ஜெர்னலிசம் ஐயா புதுசா பார்க்குறவங்களுக்காக உங்கள் உங்களை கொஞ்சம் அறிமுகப்படுத்தி வச்சுங்க ஏன்னா இன்னைக்கு உங்களை சந்திக்கிறதுல அவங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க ஹரி கிருஷ்ணா என் பெயர் கலை செல்வன்

ஜெய் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அட்வைத்து கடட்டார ஸ்ரீ வாசடி கௌர பக்திருந்தா हरे கிருஷ்ணா ஹரி कृष्ण कृष्ण கிருஷ்ணா ஹரி ஹரி हरे ராம் ஹரி ராம் 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 ஹரி ஹரி அது மட்டும் அதோட உங்களோட அறிமுகம் இல்லாமல் நீங்கள் வந்து புது புதுசாக கேட்குறவங்களுக்காக நீங்கள் எந்த துறையில் இருந்தீங்க முன்பு இப்போ வந்து இது நம்ம வேத கலாச்சாரம் படி இன்றைக்கி நீங்கள் உடுத்தி இங்கே வந்து உக்காந்துருக்கிறது ரொம்ப ஒரு ஒரு மாப்பிள்ளை மாதிரி இருக்குது சார் ஸோ கே மேபி யூ கேன் கிவ் லிட்டில் பிட் ஆஃப் யுவர் பேக் கிரவுண்ட் நான் யுவர் அ ப்ரொஃபஷ்னல் ஜாப் ஐ பிலீவ் யூ இன் எம்என்சி பிஃபோர் மல்டிநேஷ்னல் கார்பரேஷன் இன் மோட்டர் ரூலா யா நான் ஆரம்பத்துவத்தில் வந்து படிப்பு முடிச்சுட்டு ஒரு லெக்சராக பயன்படுத்தியிருந்தேன் ஒரு காலேஜில் அதுக்கு பிறகு

நம்ம இன்னைக்கு உங்கள்ட்ட என்ன சொல்ல வரோம் அப்படின்னா இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த உடல் கிடைச்சது வரைக்கும் இந்த உடலை வந்து எப்படி இந்த உடலை இந்த உடலை வந்து எப்படி உபயோகப்படுத்தி எப்படி வந்து இந்த உடலை வச்சு நம்ம எதுக்கு கடவுள் வந்து நம்மளுக்கு இந்த மனிதன் உடலை கொடுத்தாரு இதே வந்து இன்னைக்கு நான் ஒரு நாய் உடலில் இருந்துருந்தேன்னா நான் நாய் மாதிரி குலைக்கணும் இதே நான் ஒரு பூனை உடல் கிடச்சிருந்துச்சின்னா நான் பூனை மாதிரி சத்தம் போடணும் இதே எனக்கு குருவி உடம்பு கிடைச்சுன்னா குருவி மாதிரி பறக்கணும் ஆனால் இன்னைக்கு நான் எனக்கு ஒரு மனிதன் உடல் கிடைச்சிருக்கு மனிதன் உடல் எதுக்கு நம்ம இந்த உடல் கிடைச்சிருக்கு இந்த உடலை வச்சு நம்ம என்னெல்லாம் செய்யலாம் இந்த உடலை வச்சு நம்ம என்னென்ன நன்மைகள் செய்யலாம் ஏன்னா எல்லாருக்கும் மனிதன் உடல் கிடைக்கலையே இன்னைக்கு ஸ்டூடியோவில் நம்ம வந்து ஸ்ரீகம்பா ஸ்ரீகம்பாங்க வட்டார ஸ்லாங்க வட்டாரத்தில் உள்ள எல்லா உதாரணத்துக்கு எல்லாம் பூனைங்களையும் கூப்பிட்டு ஸ்டுடியோக்கு நம்ம கொண்டு வர முடியாது உடல் கிடைச்சா அது பூனை என்ன செய்யுமோ அதை தான் செய்யும் மனிதன் உடல் கிடைச்ச நம்பர் நம்ம என்ன செய்யணும் ஸோ அதனால தான் நான் சொன்னேன் இன்றியோட நம்ம எவ்ரி டூ வீக்ஸ் டு கிவ் திஸ் த இம்பேக்ட் ஆஃப் கலி நம்ம பேசிட்டோம் பட் கொஞ்சம் ஐயாவோட சாதனை இது மட்டும் இல்லை அவர் டிகிரி மட்டும் வச்சு இல்லை எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்ல அவர் ஒரு ஒரு சிறந்த

குழந்தைகளை வளர்த்து ஆளாக்கி அந்த குழந்தைங்களும் நல்ல கொள்கையை கடைபிடித்து வரார்கள் அப்படின்னா ஒரு அடிப்படை காரணங்கள் அடிப்படை விஷயத்தை ஐயா வந்து செய்திருக்கிறாரு அந்த குடும்பத்தில் நிச்சயமாக செஞ்சுருக்கிறாரு ஆனால் நம்ம அவர் குடும்பத்தை பற்றி நம்மங்க பேசுறதுக்கு நம்மங்க வரல என்ன என்னெல்லாம் அவர் செஞ்சாரோ அவர் எங்கேருந்து எடுத்தார் அந்த சாஸ் அந்த சாஸ் மற்றவங்களுக்கும் நன்மை கிடைக்கணும்னு தான் ஐயா சிரமமான வந்திருக்கிறாருக்கு அவருக்கு வேற வேலைகள் இருந்தாலும் இந்த ஏன் வந்திருக்கிறாரு அப்படின்னா ஒரே காரணம் அவருக்கு கிடைச்ச இந்த இன்பம் அவரோட குழந்தைகளை அவர் வள வளர்த்த விதம் இன்றைக்கு அந்த குடும்பத்தில் உள்ள வெற்றிகள் வெற்றிகள்னா வரும் மெட்டீரியல் வெற்றிகளை பற்றி நாங்கள் பேசல போத் இறுதி நம்ம வாழ்க்கையில் இறுதி இறுதி பயணத்துல வந்துங்க இந்த உடலை விட்டுட்டு தான் போறோம் ஆனா இந்த உடல் இருக்கிற வரைக்கும் இந்த உடலை ஆத்மாவும் அந்த உடலையும் இணைச்சி நம்ம வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்க போறோம் ஆனால் என்ன செய்தார் அதுக்கு முன்பு போன வாட்டி நம்ம என்ன செஞ்சோம் நான்கு நம்ம பேசணும் குறைபாடுகளை பற்றி நம்ம பேசணும் அந்த நான்கு குறைபாடுகளை பத்தி மறுபடியும் புதுசாக கேட்குறவங்களுக்கு அதை சொல்லிட்டு நம்ம அடுத்த டாபிக் போகலாம் ஏன்னா இது ரொம்ப முக்கியமானது நம்ம ரெண்டு விஷயம் பேசணும் ஐயா ஒன்றாவது கலியுகத்தோட தாக்கங்கள் தாக்கங்கள் போன வாட்டி நம்ம பேசுனது கலியுகத்தோட தாக்கங்கள் ரெண்டாவது நான்கு குறைபாடுகளை பேசத்தான் போறோம் ஆனா இன்றைக்கு புதுசா கேட்கறவங்களுக்கு இத போன வாட்டி பேசுறத கொஞ்சம் ரீகேப் பண்ணலாமே போன போன வகுப்புல நம்ம செய்த பாடங்களுக்கு கொஞ்சம் தொகுத்து வரைப்போம் பொதுவாக நீங்கள் தான் கேட்டீங்க இந்த கலி கலியுகத்தில் வந்து எல்லாமே குழப்பமாக இருக்கின்றார்கள் என்று கண்டிப்பாக கலியுகத்தில் வந்து எல்லாமே குழப்பமாக தான் இருப்பின்றார்கள் ஏனென்றால் தாக்கங்கள் வந்து ரொம்ப கடுமையாக இருக்கும் கலியுகத்தில் ஏன் வந்து இந்த தாக்கங்கள் வந்து அதிகமாக கொண்டிருக்கின்றது ஒரே காரணம் வந்து அது முக்கியமான ஞானம் வந்து மறைக்கப்பட்டது முக்கியம் இல்லாத ஞானத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து முக்கியத்துக்குள்ள ஞானம் ஞானத்தை நம்ம முக்கியத்துவம் கொடுக்க மாட்டோம் அதுதான் கலிதத்தின் நியதி ஸோ அதெல்லாம் நம்ம பேசணும் ஸோ ஏன் வந்து இந்த கலிதத்தில் வந்து பொதுவாக பார்க்கின்ற பொழுதுல இந்த முக்கிய ஞானம் மறைக்கப்படுகின்றது பார்க்கின்ற பொழுதுல அப்படியே இந்த முக்கிய ஞானம் வந்து அதாவது பராவித்யா வேத ஞானம் வந்து பூட்டப்பட்டதென்றால் கலியுகத்தின் தாக்கம் வந்து கறந்துவிடும் தாக்கம் ஏறாது ஆனால் கழிவுத்தின் நீதி வந்து அந்த தர்மம் அதிகரிச்சு அதர்மம் அதர்மம் அதிகரிச்சு தர்மம் வந்து சரின்னு பாருங்க அதான் கலியுத்தின் நியதி அப்படி பார்க்கின்ற பொழுதுல இன்றைக்கு வந்து நம்ம பொதுவாக முக்கியத்துவம் கொடுக்கறது வந்து இந்த ஜட ஞானத்துக்கு ஜட ஞானத்துக்கு கண்டிப்பாக முக்கியத்துவம் கொடுத்து ஆக வேண்டும் ஏனென்றால் நம்ம இந்த ஜட உடல் எடுத்திருக்கின்றோம் ஜட உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் இந்த ஜட பாடும் வழியாக அல்ல ஜட ஞானம் வழியாக ஒரு மனிதன் வந்து நிம்மதி பார்த்துருக்கின்றான் என்றால் அது சரித்திரமே கிடையாது போனவரை நம்ம வந்து தெளிவாக எடுத்துரைத்தோம் அதுக்கு காரணம் வந்து இந்த ஜட ஞானம் வந்து ஒரு மாநிலனால் உருவாக்கப்பட்டது பாருங்கள் ஸோ மாலினன் சொல்லுகின்ற பொழுதில் அவர்கள் நான்கு குறைபாடுகள் இருக்கின்றது அதை பற்றி நம்ம தெளிவாக பேசினோம் முத குரல் பாடு குறைபாடு வந்து பிரம்மம் பிரம்மம் என்றால் டெண்டன்சி டு மேக் மிஸ்டேக் அடுத்த குறைபாடு வந்து பிரமாடம் என்று அழைக்கப்பட்டது பிரமாடம் என்றால் வி ஆல் இலூஷன்ட் இன் கலியுகா இஸ் வெரி காமன் பயங்கரமாக சிக்கி கொண்டிருப்போம் மூன்றாவது வந்து காரணபத்துவ காரணபத்துவ மீன்ஸ் இம்பெர்ஃபெக்ட் சயின்ஸஸ் ஆல் ஆஃப் சயின்ஸஸ் இம்பர்ஃபெக்ட் அப்படி பார்க்கின்ற பொழுதுல அது வழியாக வருகின்ற ஞானம் வந்து பர்ஃபெக்ட் இருக்க முடியாது பர்ஃபெக்ட் இல்லாத ஞானத்துல வந்து நம்ம வந்து நிம்மதி அல்லது சந்தோஷத்தை எதிர்பார்க்கின்ற கண்டிப்பா சாத்தியமே கிடையாது ஸோ இதை பற்றி பேசணும் ஆனால் இன்னொன்றை பற்றி பேசல போன முறை நான்காவது தாக்கம் வந்து நான்காவது குறைபாடு வந்து விப்ரலிப்ஷா என்று அழைக்கப்படுகிறது அப்படி என்றால் டெண்டன்சி டு சீட் ஏமாத்துறது ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் முதல் வந்து யூனோ டெண்டன்சி டு மேக் மிஸ்டேக் ப்ரோன் டு மேக் மிஸ்டேக் அடுத்தது வந்து பிரமாடம் டு பி இலூஷன் மூன்றாவது வந்து இனோ காரண பத்து வ இம்பர்ஃபெக்ட் சயின்சஸ் இதெல்லாம் வருகின்ற பொழுதில் கண்டிப்பாக அடுத்தது வந்து பூட்டப்படும் டெண்டன்சி டு சீட் ஸோ இந்த கழிவுத்தில் வந்து பிரபுப்பாடு வந்து மிகவும் தெளிவாக எடுத்து இருக்கின்ற ரொம்ப மோசமான யுகத்தில் வந்து பொதுவாக பலர் வந்து அவர்கள் வந்து இது வந்து ஒரு 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 தூண்டுகோலை எடுத்துக்கொண்டு ஸ்டார்ட் சீட்டிங் பீப்புள் ஸோ வேத பிரகாரம் அவங்க வந்து பேச மாட்டாங்க வேதத்தை வேத புறக்கணித்த பேசி அவர்கள் பேர் புகழெல்லாம் சம்பாதிக்கிற ஆசைப்படுவாங்க இதெல்லாம் நடந்து அவர் குறைபாடு மக்கள் கேட்டு கேட்டுக்கொண்டிருக்கும் மக்கள் மக்கள் ஆதங்கத்தில் மை ஐ டைம்ஸ் விஷன் பியாண்ட் ஜேர்னலிசம் நாங்கள் இன்றைக்கு பேசிக்கொண்டு இருக்கிற டாபிக் வந்து ரொம்ப முக்கியமானது மலேசியன் ஹிந்துஸ் இன் டூ தௌசண்ட் ஃபார்ட்டி

அதுக்கு நம்ம தேவைப்படுகிறது வந்து ஆழமான ஞானம் தெரியுங்களா பொதுவாக இந்த கழிவுத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்றால் எது நம்ம செய்திருந்தாலும் எந்த ஞானத்தை நம்ம பெற்றாலும் அதை அறவைக்காடு நம்ம பெற்றுக்கொண்டிருக்கின்றோம் எங்கள் அப்பா அந்த ஒரு கருத்தை சொல்லுவார் தெரியுங்களா எப்பயுமே ஒரு முறை நான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற பொழுதில் நான் தப்பாக பேசிட்டேன் அவர் சொன்னார் செல்வான்னு நினைக்கூப்பார் அவர் ஏன்னா ஸோ அவர் செல்வான்னு கூப்பிடுவார் அவர் சொன்ன அவர் நான் தப்பாக சொல்கின்ற பொழுது அவர் சொன்னார் ஒரு வார்த்தை ஃபார் லைஃப் இட் வில் கேரி ஆன் வித் மீ தெரிஞ்சா பேசு தெரியாட்டி அரை அறகுறையா இருந்தால் அறைய பேசாருன்னு சொல்லுவார் அங்கே தான் தான் பிரச்சனைன்னு சொல்லுவார் தெரியுங்களா உண்மை இந்த கழிவுத்துல வந்து நம்ம அறகுறையாக பெற்றுக்கொண்டு அப்படியே போய் கொண்டு இருக்கின்ற பொழுதுல குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் மக்கள் இது ஒரு சின்ன விஷயம் நல்ல ஒரு முக்கியமான விஷயம் ஐயா சொன்னார் உங்களுக்கு தெரிஞ்ச அந்த விஷயம் முழுமையா தெரிஞ்சிச்சுன்னா பேசுங்க அறக்குறையா இருந்தா அதை பற்றி பேசாதீங்க அண்ட் முழுமையான ஞானம் எங்க இருக்கு ஐயா நம்மளோட நம்மளோட பாரம்பரியத்தில் வந்த உண்மையான இந்த ஞானம் பரவித்யான்னு வித்யான்னு சொல்றீங்களே இந்த பரவித்யாவை இந்த பொது மக்கள் ஹென்ஃபோனில் டாட்டா பிளான்க்கு மெக்சிஸ்க்கு டிஜிக்கெலாம் வந்து குடும்ப பேக்கேஜில் நானூறு ஐநூறு வலி கட்டுறாங்க ஐயா காசு மாசம் மாசம் நிறைய காசு இது வருமானம் ஒரு மூவாயிரம் வலி நாலாயிரம் வலி தான் இருக்கும் ஆனால் ஹென்ஃபோனுக்கு உள்ள காசு போகுது ஸோ இந்த இது பரவாயில்ல அது ஷபாஸ் சொல்லுவோமே நம்ம மக்களும் இன்னைக்கு வந்து தாத்தா பாட்டி கூட இன்னைக்கு வந்து ஃபேஸ்புக்லாம் வச்சுருக்குறாங்க அது ஒரு பெரிய பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா ஃபாலோ பண்ணிக்கிட்டு வராங்க இந்த பற வித்யாவை ஹென்ஃபோன் மூலயமா அவங்க டவுன்லோட் பண்ணலாமா கண்டிப்பாக டவுன்லோட்

அவரும் பெரிய குடுப்பனை பெற்று வர்றோம் எனதெல்லாம் பெரிய தர்மம் இந்த தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கு வந்து பொதுவாக இந்த கழிவுத்தில் சாத்தியம் கிடையாது இருந்த பொழுதுலேயும் என் இஸ் நாட் எ ஹிந்து இஸ் எ கிறிஸ்டின் பேர் மண்ணுக்கு வந்து டேவிட் டேவிட் இருக்கு அவரு அவர் வந்து ஏசுநாதர் பார்க்குறாருந்தான் பார்க்கலாம் ஏன்னா மண்ணுக்கு டேவிட் இருக்கு சர்ச்சுக்கும் போகலாம் பின்னால் ஆனந்த் இருக்கு இருந்தாலும் வந்து டேவிட் ஆனந்த் இஸ் இஸ் ஜாப் ஃபார் அவர் டெம்பிள்ஸ் கெட்டிங் கம்மிங் பேக் டு த டாபிக் மலேசியன் இன் டுவெண்ட்டி ஃபார்ட்டி ஐயா இந்த வித்யாவை சிறு பரவின குழந்தையிலே சாரி பரவி என்ன புதுசா கேட்கிறவங்களுக்கு

பிரபஞ்சத்தை படைக்கின்ற பொழுதுல அவர் ஒரு சாரஸ் சர்வஸ் ஒரு சராசரி மனிதன் தெரியும் தெரியுங்களா ஒரு மிஷின் உருவாக்குகின்ற பொழுதில் அந்த மிஷின் கூட ஒரு மேனுவல் வைத்திருப்பாங்க தெரியுங்களா இதெல்லாம் நம்ம பிறகு பேச ரொம்ப தெளிவாக பேசப்போகின்ற பாருங்கள் அதுபோல் பகவான் வந்து இந்த இந்த பிரபஞ்சத்தை படைக்கின்ற பொழுதுல அவர் பௌத் சொல்ல சொல்லியிருக்கின்றார் இந்த பௌதிக உலகம் வந்து ருட்ராணி மாயான்னு சொல்ற பாருங்க யந்திரா என்றால் மிஷின் ஏன்னா இது வந்து ஒரு சாதனைப்பட்ட மிஷின்ல தெரியுங்களா பொதுவாக ஏன்னா வெரி இன்சிக்னிஃபிகண்ட் சைல்ட் ஏன்னா ஒரு பிள்ளையை கூப்பிட்டு அந்த பிள்ளையிட்ட பற்றி அந்த பிள்ளையை பற்றி பல கேள்விகள் கேட்டு பாருங்களேன் பொதுவாக உங்களுக்கு வந்து ஒரு மகன் இருக்கின்றார் ஒரு மகனோட பேர் என்ன முகேஷ் 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 இங்க இருக்காருன்னு வச்சுங்களேன் இன்சிக்னிஃபிகண்ட் கிரியேஷன்

அந்த மேனுவலோட படிச்சு அந்த மேனுவல் நம்மளுக்கு அனுப்பி விட்டுருக்காரு அந்த மேனுவல் தான் வேதாஸ் அல்லது பகவத்கீதா கீதா இஸ் த மேனுவல் மக்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னே ஐயா என்னையே வந்து என்னோட மகனை வச்சு ரெண்டு மூணு கேள்வி கேட்டார் அவர் தலையில் எத்தனை முடி இருக்குது அப்படின்னு அவன் என் பையன் யாங் அவருக்கு முடி நிறைய இருக்குது எனக்கு முடி இல்லை எத்தனை முடி இருக்குதுன்னு கேட்டார் தலையில் என்னால் பதில் சொல்ல முடியலங்க ஐ டோன்ட் நோ இருதயத்துலேருந்து எவ்வளோ பாயிண்ட் பிளட் வந்து அட்டிக்குது பண்ணுது ஒரு முக்கியமாக உடலை தயாரித்த அந்த என்ஜினியர் ஆன்மீக சக்தி இல்லாமல் வந்து இந்த உடலை வந்து கண்டிப்பாக படைச்சிருக்க முடியாது இந்த காம்ப்ளெக்ஸான இந்த உடல் உள்ளுக்குள்ளார அத்தனை அங்கம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு இந்த காம்ப்ளெக்ஸான இந்த மனிதன் உடலை படைத்த அந்த ஆண்டவன் நம்மளுக்கு கொடுத்த மேனுவல் அந்த மேனுவல் தான் பகவத் கீதை ஐயா பல வேதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதுல முக்கியமான சரமாக ஏற்படுகின்றது வந்து பகவத்கீதா நிறைய இத பத்தி நம்ம ரொம்ப தெளிவாக பேச போகின்றது சரிங்களா சாஸ்திரம் சொல்லுகின்ற பொழுதுல இன்னைக்கு சாஸ்திர சாஸ்திரி யார் வழியா வந்திருக்கின்றது இந்த உலகத்துக்கு சிவபெருமான் வழியாக சிவபெருமான் வழியாக சாஸ்திரங்கள் வந்திருக்கு நம்ம நம்ம சொல்றோம் இன்னொரு

வசு மனசுன்னு சொல்லுவாங்க வசு மீன்ஸ் ஹி இஸ் அ கான்கர் ஆஃப் த மைண்ட் நோ அப்படி கேன் கான்கர் மைண்ட் ஏன்னா மகா தேஜாஸ்ன்னு சொல்லப்படுகின்ற பாருங்க அவருக்கு மகா தேஜாஸ் மகா தீரா மகா தீரா மீன்ஸ் இஸ் அ மோஸ்ட் சாப பர்சன் ஈவன் எஸ் கம்பேர்ட் டு பிரம்மா ஹூ கிரியேட் இஸ் வெல் இஸ் மோஸ்ட் சாப பர்சன் எனிபடி ஸோ அப்பேற்பட்டவர் ஏன்னா இன்ற இந்த வேதத்தை கொடுத்துருக்கின்ற பொழுதில்லை அவர் வழியாக வந்த வேதம் வந்து இன் டொட்டாலிட்டி தேர் ஆர் ஒன் 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 பில்லியன் 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 சி ஹவு பிக் இஸ் சோ அப்போதான் ஞானத்தை வந்து பொக்கிஷமாக இந்த உலகத்து இந்த மூன்று யுக இந்த நான்கு யுகத்தையும் கொடுத்து கடைசியாக அவர் வாய் வழியாக சொல்றாரு தெரியுங்களா அங்கீதா மஹாட் மாயோ இன்னைக்கு வேதத்தை கொடுத்தவர் அவர் அவர் வாய் வழியாக கீத மகாத்மாத்மல ஏன்னா பார்வதியம் எடுத்து வரைக்கின்றார் மிகவும் தெளிவாக சாஸ்திரம் தேவிக்கு புத்திர கீதம் சொல்கிறாரு மக்கள் நாங்கள் என்ன மை ஐ ஆயம்ஸில் சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் திருக்குறள் ஒரு அற்புதமான க அற்புதமான தெய்வீக மனிதன் எழுதப்பட்டது அதை நீங்கள் படிக்கணும் உற்றாதீங்க திருக்குறளை விடாதீங்க சிவ புராணம் படிங்க கந்த புராணம் படிங்க இன்றைக்கு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு தட்டில் வந்து சாப்பாடு சாதம் இருக்குது காய்கீரைகள் வைக்கிறீங்க கறியும் ஊற்றிடுறீங்க எல்லாம் அதெல்லாம் சாப்பிடுங்க ஒரு லட்டையும் சேர்த்துக்க சொல்கிறோம் இந்த லட்டு தான் வந்து இப்போ பகவத்கீதான்னு சொல்கிறேன் சார் எல்லாம் வி ஆர் நாட் டேலிங் டோன்ட் ரீட் அதர் புக்ஸ் ப்ளீஸ் கன்டினியூ ரீடிங் இட் வி ஹேவ் சோ மச் ஆஃப் ஹாப்பினஸ் வென் யூ ரீட் திஸ் ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் புராணங்கள் எந்தெந்த நீங்கள் எத்த கடவுளை நீங்கள் வணங்கிக்கிட்டு இருக்கீங்களோ அதை வணங்குங்க ஆனால் இன்றைக்கு உள்ள டாபிக் நம்ம என்ன பேசுகிறோம் அப்படின்னா பரவித்யா இந்த பரவித்யா மூலியமா நம்மளோட குடும்பத்தில் நம்மளோட பிள்ளைங்களுக்கு இந்த விஷயத்தை கொடுக்கும்போது உணர்வுகள் மாறும்போது நம்ம ஒரு இப்ப இந்த ஈராயிரத்தி பத்தொம்பது ஒரு வைராக்கியம் எடுக்கலாம் நம்ம வீட்டில் ஒரு சின்ன வைராக்கியம் தான் பெற்றோர்கள் வீட்டில் நீங்க எடுத்தே ஆகணும் வேற வழி இல்லை நீங்க பார்க்கலாம் பல முன்னெல்லாம் ஏழு யுனிவர்சிட்டி தான் இருந்துச்சு நேஷனல் யூனிவர்சிட்டி இன்னைக்கு பார்த்தா இருபத்தி ஒரு யூனிவர்சிட்டிக்கு மேல இருக்கு நேஷனல் ஐ மீன் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி சொல்றோம் காலேஜஸ் வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் காலேஜஸ் அண்ட் பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் தேம் அப்படின்னா விஞ்ஞானம் முன்னுக்கு வந்துகிட்டே இருக்கு விஞ்ஞானம் முன்னுக்கு வந்துகிட்டே இருக்குது பல இடத்துல வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுக்குறாங்க லாட் ஆஃப் நியூ டிகிரி ப்ரோக்ராம்ஸாக கமிங் ஆஃப் லாட் ஆஃப் டிப்ளோமா ப்ரோக்ராம் சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம் எங்கே பார்த்தாலும் காலேஜ் எஜுகேஷன் தான் அதே சமயத்தில் பிரச்சனைகளும் ஏறிக்கிட்டு போகுது பார்க்க போனால் ஞானம் ஏற 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 பிரச்சனைகள் குறைஞ்சிக்கிட்டு வரணும் அப்போ அந்த பையன் நல்லா படித்து பட்டதாரியாகி வெளியே வரும்போது அந்த பையனுக்கு வந்து பிரச்சனை பார்க்க போனால் குறவாக தான் இருக்கணும் ஏன்னால் முன்பு வந்து இவ்வளோ தூரத்துக்கு வாய்ப்பு கிடைக்கல நிறைய யுனிவர்சிட்டி நிறைய காலேஜஸ் நிறைய படிப்பு நிறைய பிரச்சனை ஏறிட்டு போகுது அதில் முக்கிய காரணம் ஒரு சம்திங் மிஸ்ஸிங் தட் மிஸ்ஸிங் லிங்க் இஸ் திஸ் பர வித்யா ஐயா பரவித்யா வித்யா ஏன்னா இது முக்கியந்திரிங்களா இந்த ஞானத்தை பூட்டப்படுறது இந்த கழிவுகத்தில் வந்து ஒரு சாரணப்பட்ட காரியம் கிடையாது அதனால் யூ உட் லைக் டு இன்ஃபார்ம் எவ்ரி ஒன் வென் இயர் லிஸ்ட்னிங் த்ரூ தி ஸ்டாக்

ஸோ யார் யார்கெல்லாம் சுகிருதி பழம் இருக்குன்றதோ அவர்கள் கண்டிப்பாக வந்து சேரும் சுக்ருதி பழம் வேணும் தெரியுங்களா ஸோ அப்படி பார்க்கின்ற பொழுதுல இன்னோ இட்ஸ் நாட் பிகாஸ் வி ஆர் இன்வால்வ் இன் கிருஷ்ண கான்சியஸ்னஸ் வி ஆர் ப்ராபர் கீதா பகவத்கீதா இட் டசன்ட் ஒர்க் தட் பி நான் என்னுடைய மனைவி நீங்கள் எடுத்துகிட்டீங்கன்னா அது பெரிய சரித்திரம் தெரிஞ்சீங்களா அவங்க வந்து ஒரு தீவிர அம்பாள் பக்தர் பாருங்க மனைவி அம்பாள் பக்தர் தீவிர அம்பாள் பக்தர் நான் கோயிலுக்கு போனது கிடையாது ஆனால் எனக்கு வந்து ஒரு ஆசை இன்னும் கணபதியை வழிபட்டேன் ஆனால் அவங்க கணபதி எனக்கு ஒன்றுமே தெரியாது தெரியுங்களா ஸோ அப்பேற்பட்ட தீவிர அம்பாள் பக்தர் வந்து என்னிடம் வந்து ஒருத்தர் வந்து கிருஷ்ணா உணவரை பற்றி பிரச்சாரம் பண்ணுங்கன்ற பதில் எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது அதுக்கு பிறகு கண்டிப்பாக தெளிவாக தெரிஞ்சது என் மனைவி வந்து கண் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கன்னு ஏன்னா அவங்க வந்து ஆனால் என்ன ஆகிவிட்டதுன்ற போய் சொன்னே அவங்க ஏற்றுக்கொண்டாங்க அதுக்கு மூல காரணம் யார் அவங்க இந்த உணர்வுக்கு வந்தது அம்பாள் அம்பாள் ஸோ அதனால தான் இன்றைக்கு வந்து பலர் வந்து கோயிலுக்கு போய் கொண்டிருக்குன்றது தெரியுங்களா அங்கே என்ன போய் வேண்டுன்னு ஒரு மனிதன் தெரிந்து கொண்டனென்றால் அவன் வாழ்க்கை வந்து அவ்வளோ சூட்சியமாக இருக்கும் ஆலயத்துக்கு செல்லுகின்ற பொழுதில்ல இன்றைக்கு பலது வந்து நம்ம வந்து ஒரு ஒரு கொமர்ஷியனல் ஆகிட்டு இருக்கோம் தெரியுங்களா பாருங்கள் ஒரு நான் சொல்ல ஆசைப்படுறேன் பாருங்க இந்த மெடிக்கல் விஞ்ஞான பிரகாரம் தே ஃபவுண்ட் அவுட் தட் இன்னோ இன் திஸ் பாடி லெவன் சிஸ்டம்ஸ்

She's eye surgeon. I think she She is working in a specialist center. So I am going Because we know, you know, it's not easy. You know, It's organ, Okay, doctor, you're an eye, eye specialist. specialist. Tell me the truth. How far you've learned about the eyes, or you know, what the answer? I learned nothing. Wow, no, we are taking this eye so lightly, so hard, you know, there are thousands and thousands of specialists, you know, you know, when we go for eye, problem, are they correcting <laughs> eyes properly, you know, and do you know, you know, in the, especially medical studies, as Pramod I was talking to my daughter, every year, you know, every year too,

எப்பேற்பட்ட நோயா இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட பிரச்சனை உடலாக இருந்தாலும் சரி கரெக்ட் பட் அந்த ஞானம் வந்து அதுவும் மறைக்கப்பட்டிருத்து அது அழிந்து குவிந்து போய் கொண்டிருக்கு அப்படி இல்லை அப்படி அப்படி அதை அழியாவிட்டால் வந்து பவர்ஃபுல் பட் ஹவு மச் இன் திஸ் ஏஜ் ஆஃப் களி இந்த கலியுகத்தில் மக்களோட அவங்களோட இப்போ உள்ள சூழ்நிலைக்கு கரண் சூழ்நிலை இப்ப ரெண்டு பேரும் வேலைக்கு போனோம் அப்பா அம்மா ரெண்டு பேரும் வேலைக்கு போனோம் வேலைக்கு போயிட்டு வந்ததும்